குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருப்போம். கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பையன் எங்கேயோ இருப்பார், பொண்ணு எங்கேயோ இருப்பா, மருமை எங்கேயோ இருப்பா, மருமை எங்கேயோ இருப்பா, நாலா பக்கம் நாலு பேர் இருந்துருப்பா, வேலை வாய்ப்புக்காக பிரிஞ்சுருப்பா. சார் என்ன சார் இது வாழ்க்கை, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருந்துருக்கா, சரி ஒரே இடத்துல இருக்கோம் ஆனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இஷ்யூக்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பிரத்யேகமாக இந்த வழிபாடு வந்து நம்ம ஆலய வழிபாட்டில் நம்ம வந்து பண்ணுவோம். அபிஷேகத்துக்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள், நைவேத்தியத்துக்கு ஒரு பலன்கள் உண்டுங்க. அபிஷேகத்துக்கு இருக்கக்கூடிய பலன்கள் ஒன்று, நைவேத்தியத்துக்கு இருக்கக்கூடிய பலன்கள் ஒன்று. ஸோ இதனுடன் சேர்ந்து பார்த்துட்டேன்னா ஒரே ஒரு வாஸ்து டிப்ஸும் உங்களுக்கு இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது அபிஷேகத்து கூட இருக்கக்கூடிய பலாபலன்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரத அபிஷேகம். நீங்கள் பிரசித்தி பெற்ற சிவாலயம் பக்கத்தில் இருந்ததுன்னா பஞ்சாமிரத அபிஷேகத்தை ஒரு 100 பழத்தை போட்டு நிறையா பஞ்சாமிரதம் பண்ணி சிவனுக்கு திங்கக்கிழமை நாளில் அபிஷேகம், சோமவாரத்தில் அபிஷேகம் பண்ணி பாருங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு. இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் கிடைக்கும். குறைஞ்சது ஒரு 5 முறை செய்கிறதுக்குள்ளேயே நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு மனசார இதை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் செய்து பார்க்கணும். 100 பழத்தை போட்டு பஞ்சாமிரதம் பண்ணி அதே சிவனுக்கு அபிஷேகம். ஒருவேளை எனக்கு அப்படி கிடையாது, நான் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கேன், வெளியூரில் இருந்துட்டுருக்கேன், எனக்கு சௌரியம் பத்தாது, வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தாலும் கொஞ்சோண்டு பஞ்சாமிரதம் பண்ணி நீங்கள் அழகாக அபிஷேகம் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நைவேத்தியம் பண்ணுங்கள். ஆனால் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் பண்ணுறதுக்கு அவ்வளோ பவர் உண்டு. மீதி இருக்கக்கூடிய அபிஷேகம் நைவேத்தியம் பண்ணுறவாளுக்கு ஒரு சில பலன்கள் கிடைக்கும். எங்கள் வீட்டில் வந்து சிவலிங்கம் நான் வைத்துக்கொள்ள நான் வந்து நைவேத்தியம் பண்ணலாமா, நைவேத்தியம் தாராளமாக பண்ணலாம் சுவாமிக்கு. பார்வதி உமாமகேஸ்வரோட சோமாஸ்கந்தரோட நான் வந்து படம் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நைவேத்தியம் பண்ணலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பிரத்யேகமான பலன்கள் உண்டு. ஸோ இது வந்து குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்ப 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 உரிதாக இருக்கும். இதை நான் வந்து எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவங்க வந்து சினிமா துறையில் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபர், அவங்கக்கிட்ட வந்து எங்கிட்ட ஹாரஸ்கோப் பார்க்குறாங்க. ஹாரஸ்கோப் பார்த்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு திருப்தியே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை, எப்பவும் இந்த மாதிரி சண்டை சச்சரவு பிரிதல் இப்படி தான் சார் இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுக்கு நான் இந்த பிராயஷ்சித்தம் வந்து சொல்கிறேன், இந்த பிராயஷ்சித்தம் வந்து பண்ணுங்கள். ரொம்ப இத்தனைக்கு அந்த குழந்தை வந்து உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுருந்தா, இந்த பிராயஷ்சித்தம் வந்து ஒரு அற்புதமான பலன்களை அவங்களுக்கு கொடுத்தது. அவர்கள் சொன்னார்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 நாளில் அவர் வந்து திருப்பி வந்து சேர்ந்து விட்டார். அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, தன்னுடைய வேலை பிஸியாகவும் அப்படியே மறந்துட்டார். அதே சமயத்தில் அவருக்கு வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது. இப்போ அவர் வந்து உட்காந்து அவரே வந்து சாதாரணமாக கேட்டாராம், நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும், நம்ம வந்து இனிமேல் சண்டைப்படப்படாது, இனிமேல் இப்படி இருக்கப்படாது. அவங்க அம்மாவுக்கு ஒரே பெரிய ஆச்சரியம், என்னடா அது, நம்ம சமாதானமாக போகும்போதெல்லாம் இவர் வந்து இப்படி பேசுவார், அதெல்லாம் ஒன்றும் பேசாமல் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கவே முடியாது அப்படி சொல்லிகிட்டு இருந்த நபர் வந்து இப்போ அவரே சமாதானம் வந்துட்டார், இது என்னது ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறது சொன்னால், இந்த மாதிரி அவர் அற்புதமான பலன்கள் கொடுத்தது. அதுக்கப்புறம் அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரெண்டு பேருமே சினிமா துறையில் தான் இருந்துருக்கா, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நடந்த ஒரு பெரிய அனுபவம், அவங்க பேரை குறிப்பிட வரும்ல, ஒரு பெரிய அனுபவம் நான் கண்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. இது கூட வாஸ்து டிப்ஸ் ஒன்று தரேன்னு சொன்னீங்கன்னா, கன்னிமூலை, இந்த கன்னிமூலையில் கிருஷ்ணர் ராதா படம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த கன்னிமூலைங்கிறது நமக்கு வந்து தென்மேற்கு, தென்மேற்கு ரூமில் வந்து கிருஷ்ணர் ராதா கிழக்கு வடக்கு பார்த்து ராதாகிருஷ்ணர் படம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம்.